வணக்கம். சேலம் கோச்சிங் சென்டரோட வெப்சைட் அண்ட் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்தியா மௌரியருக்கு பின்னர்ன்ற லெசன்லேருந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், மகாபாஷ்யா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், பதஞ்சலி. மௌரிய பேரரசின் கடைசி அரசன் யார்? ஆன்சர், பிரகத்ரதா. தேர்டு குவெஸ்சன், சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞர் யார்? ஆன்சர், பதஞ்சலி. ஃபோர்த்து குவெஸ்சன், பதஞ்சலியை ஆதரித்தவர் யார்? ஆன்சர், புஷ்யமித்ரர். பௌத்த பண்பாட்டின் மையமாக திகழ்ந்த பகுதி எது? மகதம். சிக்ஸ்த் குவெஸ்சன், அயோத்தி கல்வெட்டை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், தனதேவன். தட்சசீலம் செப்பு பட்டயம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர், மோகா. ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், பானப்பட்டர். நைன்த் குவெஸ்சன், பிரகஸ்தகதா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், குணாதியா. டென்த் குவெஸ்சன், மத்தியமிக சூத்ரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், நாகார்ஜுனர். 11th குவெஸ்சன், ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், அஸ்வகோஷர். 12th குவெஸ்சன், மாளவிகா கினிமித்ரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், காளிதாசர். 13th குவெஸ்சன், யுவான் சுவாங் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர், சீனா. 14th குவெஸ்சன், பிரகத்ரதாவை கொன்றவர் யார்? ஆன்சர், புஷ்யமித்ர சுங்கர். புஷ்யமித்ர சுங்கர் சுங்க வம்சத்தை நிறுவிய இடம்? மகதம். 16th குவெஸ்சன், புஷ்யமித்ர சுங்கரின் தலைநகரம் எது? ஆன்சர், பாடலிபுத்திரம். 17th குவெஸ்சன், யாருடைய படையை புஷ்யமித்ரர் வெற்றிகரமாக முறியடித்தார்? ஆன்சர், மினாண்டர். 18th குவெஸ்சன், மினாண்டர் எந்த நாட்டை ஆட்சி செய்தார்? ஆன்சர், பாக்டீரியா. 19th குவெஸ்சன், மினாண்டர் கைப்பற்றிய பகுதிகள்? ஆன்சர், காபூல் மற்றும் சிந்து. 20th குவெஸ்சன், யாருடைய தாக்குதலை புஷ்யமித்ரர் முறியடித்தார்? காரவேலன். 21st குவெஸ்சன், காரவேலன் எந்த நாட்டை ஆட்சி செய்தவர்? ஆன்சர், கலிங்க நாடு. 22nd குவெஸ்சன், புஷ்யமித்ரர் எந்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினார்? ஆன்சர், வேத மதம். புஷ்யமித்ரர் எத்தனை அஸ்வமேத யாகங்களை மேற்கொண்டார்? ஆன்சர், 2 அஸ்வமேத யாகங்களை மேற்கொண்டார். 24th குவெஸ்சன், வாசுதேவர் கன்வர் வம்சத்தை தொடங்கிய இடம்? மகதம். 25th குவெஸ்சன், வேத மத நடவடிக்கைகளுக்கு புத்துயிரூட்டி வைணவத்தை வளர்த்தவர் யார்? ஆன்சர், புஷ்யமித்ரர். 26th குவெஸ்சன், புஷ்யமித்ரர் ஆட்சி காலத்தில் எந்த மொழி வளர்ச்சி அடைந்தது? ஆன்சர், சமஸ்கிருத மொழி.
27th question. பார்குத் மற்றும் சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த நினைவு சின்னங்களை சீரமைத்தவர் யார்? ஆன்சர், புஷ்யமித்ரர். டுவெண்ட்டி எயித்து க்வெஸ்சின். சாஞ்சியில் உள்ள மாபெரும் ஸ்தூபி மற்றும் அதன் சுற்றுச்சுவர்களை கட்டியவர் யார்? சுங்கர்கள். டுவெண்ட்டி நைன்த் க்வெஸ்சின். கண்வ வம்சம் எத்தனை அரசர்களை மட்டுமே பெற்றிருந்தது? ஆன்சர், 4 அரசர்கள். தேர்ட்டீத் க்வெஸ்சின். கண்வ வம்சத்தின் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது? ஆன்சர், 45 ஆண்டுகள். தேர்ட்டி ஃபஸ்ட் க்வெஸ்சின். கண்வ வம்சத்தின் கடைசி அரசன் யார்? கண்வ வம்சத்தின் கடைசி அரசன் யார்? ஆன்சர், சுசர்மன். தேர்ட்டி செகண்ட் க்வெஸ்சின். சுசர்மனை கொன்றவர் யார்? ஆன்சர், சிமுகா. நெக்ஸ்ட் க்வெஸ்சின். சிமுகா எந்த பகுதியைச் சேர்ந்த குறுநில மன்னர் ஆவார்? ஆன்சர், ஆந்திரா. சாதவாகன ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர், சிமுகா. தேர்ட்டி ஃபிஃப்த் க்வெஸ்சின். குஷானர்கள் வட இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர்? ஆன்சர், 300 ஆண்டுகள். தேர்ட்டி சிக்ஸ்த் க்வெஸ்சின். சாதவாகனர்கள் எந்த பகுதியை ஆட்சி செய்தனர்? ஆன்சர், ஆந்திரா. தேர்ட்டி செவன்த் க்வெஸ்சின். சாதவாகனர்களின் ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 450 ஆண்டுகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சின். சிமுகா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? ஆன்சர், 23 ஆண்டுகள். தேர்ட்டி நைன்த் க்வெஸ்சின். சிமுகாவை தொடர்ந்து அரியணை ஏறியவர் யார்? ஆன்சர், கிருஷ்ணா. நெக்ஸ்ட் க்வெஸ்சின். கிருஷ்ணாவும் அவருடைய சகோதரியின் மகன் சதகர்ணியும் எத்தனை ஆண்டுகள் வீதம் ஆட்சி செய்தனர்? ஆன்சர், 10 ஆண்டுகள். யாருடைய ஆட்சி காலத்தில் சாதவாகன அரசு பேரரசானது? ஆன்சர், கிருஷ்ணா மற்றும் சதகர்ணி. ஃபார்ட்டி செகண்ட் க்வெஸ்சின். சதகர்ணி எத்தனை அஸ்வமேத யாகங்களை மேற்கொண்டார்? ஆன்சர், 2 அஸ்வமேத யாகங்கள். சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் யார்? ஆன்சர், கௌதமி புத்திர சதகர்ணி. நெக்ஸ்ட் க்வெஸ்சின். கௌதமி புத்திர சதகர்ணியின் தாயாரின் பெயர் என்ன? ஆன்சர், கௌதமி பாலஸ்ரீ. நெக்ஸ்ட் க்வெஸ்சின். நாசிக் மெய்கீர்த்தியை வெளியிட்டவர் யார்? ஆன்சர், கௌதமி பாலஸ்ரீ. பிரசஸ்தி என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர், மெய்கீர்த்தி. யவனர் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர், கிரேக்கர். பகலவர் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர், பார்த்தியர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கிரேக்கர்களையும் பகலவர்களையும் அழித்தவர் யார்? ஆன்சர், கௌதமி புத்திர சதகர்ணி. ஃபிஃப்டீத் க்வெஸ்சன். கப்பல் வடிவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார்? ஆன்சர்,
வசிஷ்ட புத்திர ஸ்ரீ புலமாயி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கை பற்றி கூறும் கல்வெட்டு எது? போகர் கல்வெட்டு. ஃபிஃப்டி செகண்ட் க்வெஸ்சன், ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞராக திகழ்ந்தவர் யார்? ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞராக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர், ஹாலா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சட்டசா என்ற நூலை எழுதியவர் யார்? சட்டசா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், ஹாலா. ஃபிஃப்டி ஃபோர்த் க்வெஸ்சன், சட்டசா என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சட்டசா என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆன்சர், சமஸ்கிருதம். ஃபிஃப்டி ஃபிஃப்த் க்வெஸ்சன், கன்வர் வம்சத்தை தொடங்கியவர் யார்? கன்வர் வம்சத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர், வாசுதேவர். ஃபிஃப்டி சிக்ஸ்த் க்வெஸ்சன், சட்டசா என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? சட்டசா என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? 700 பாடல்கள். ஃபிஃப்டி செவன்த் க்வெஸ்சன், புத்தரின் ஆளுயரச் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ள இடம் எது? புத்தரின் ஆளுயரச் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர், பாமியான் பள்ளத்தாக்கு. ஃபிஃப்டி எயித் க்வெஸ்சன், சப்தசதி என்ற நூலை எழுதியவர் யார்? சப்தசதி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், ஹாலா. ஃபிஃப்டி நைன்த் க்வெஸ்சன், பாமியான் பள்ளத்தாக்கு புத்தர் சிலை உள்ள இடம்? பாமியான் பள்ளத்தாக்கு புத்தர் சிலை உள்ள இடம்? ஆப்கானிஸ்தான். சிக்ஸ்டீத் க்வெஸ்சன், பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள புத்தர் சிலையை அழித்தவர்கள் யார்? பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள புத்தர் சிலையை அழித்தவர்கள் யார்? ஆன்சர், தாலிபான்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள புத்தர் சிலையை செதுக்கியவர்கள் யார்? பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள புத்தர் சிலையை செதுக்கியவர்கள் யார்? காந்தார கலைப்பள்ளியைச் சேர்ந்த கலைஞர்கள். அறுபத்தி ரெண்டாவது க்வெஸ்சன், புஷ்யமித்ர சுங்கருக்கு பின்னர் அரியணை ஏறியவர் யார்? புஷ்யமித்ர சுங்கருக்கு பின்னர் அரியணை ஏறியவர் யார்? ஆன்சர், அக்னிமித்ரர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாளவிகாகினி மித்ரம் என்ற நாடகத்தின் நாயகன் யார்? மாளவிகாகினி மித்ரம் என்ற நாடகத்தின் நாயகன் யார்? ஆன்சர், அக்னிமித்ரர். சிக்ஸ்டி ஃபோர்த் க்வெஸ்சன், ஸ்தூபிகள் கட்டுமானத்தில் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறையை அறிமுகம் செய்தவர்கள் யார்? ஸ்தூபிகள் கட்டுமானத்தில் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறையை அறிமுகம் செய்தவர்கள் யார்? ஆன்சர், சுங்கர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்னிமித்ரரின் மகன் யார்? அக்னிமித்ரரின் மகன் யார்? ஆன்சர், வசுமித்ரர். சிக்ஸ்டி சிக்ஸ்த் க்வெஸ்சன், கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டவர் யார்? கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டவர் யார்? ஆன்சர், வசுமித்ரர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வசுமித்ரர் கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டதாக குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர், மாளவிகாகினி மித்ரம். சிக்ஸ்டி எயித் க்வெஸ்சன், சுங்க வம்சத்தினர் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தனர்? சுங்க வம்சத்தினர் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தனர்? ஆன்சர், 100 ஆண்டுகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் தேவபூதி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேவபூதியை கொன்றவர் யார்? தேவபூதியை கொன்றவர் யார்? ஆன்சர் வாசுதேவர்.